हाई இந்த வீடியோ வந்து கமெண்ட்ஸ்க்கான ரிப்ளை இர்ஃபான் அப்படின்றவர் வந்து ஒரு கேள்வி கேட்டிருக்காரு. ப்ரோ கப்பி ஃபிஷ்க்கு வந்து மோட்டர் போடலாமா, அதாவது மோட்டர் தேவைப்படுமா அப்படின்னு சொல்லி கேட்குறாரு. கப்பி ஃபிஷ்ஷு, மாலி ஃபிஷ்ஷு, ஃபைட்டர் ஃபிஷ்ஷு இதுக்கெல்லாம் வந்து அதிகம் நீங்கள் மோட்டர் போடணும் அப்படின்ற அவசியம் கிடையாது. இந்த ஃபிஷ்ஷெல்லாம் வந்து காற்று இல்லை அப்படின்னாலும் சர்வே பண்ணக்கூடிய ஃபிஷ்ஷஸ் தான். இதெல்லாம் வந்து எப்படி சொல்லணும்னா, நீங்கள் எந்த அளவுக்கு அந்த மீனை போட்டு ரஃப்பாக ஹேண்டில் பண்ணாலும் சரி அந்த ஃபிஷ் வந்து தாங்கும். ஒரு சில ஃபிஷ்ஷஸ் பார்த்தீங்கன்னு வச்சுக்கோங்களேன், டிஸ்கஸ் ஃபிஷ்ஷு, வேறு ஃப்ளவர் ஹானு, இன்னும் ஒரு சில ஃபிஷ்ஷஸ்லாம் இருக்குது. இந்த மாதிரி ஃபிஷ்ஷஸ் தான் வந்து சீக்கிரமே வந்து இறந்து போயிடும். ஆனால் இந்த மாலி ஃபிஷ்ஷு, கோல்டு ஃபிஷ்ஷு, கப்பி ஃபிஷ்ஷு இந்த மாதிரி ஃபிஷ்ஷஸ்லாம் வந்து அவ்வளோ சீக்கிரம் இறக்கக்கூடிய மீனே கிடையாது. ஸோ இந்த மீனுக்கு நீங்கள் மோட்டர் போடாமலே வந்து இந்த ஃபிஷ் நல்லா ஹெல்த்தியாக சர்வே ஆகும். நீங்கள் வந்து வச்சுருக்கக்கூடிய டேங்கோட சைஸ்ன்றது ரொம்ப சின்னதாக இருக்கும் பட்சத்தில் நீங்கள் என்ன பண்ணலாம் அப்படின்னா, மோட்டர் நீங்கள் ஆட் பண்ணுறத விட தண்ணியை வந்து ஒரு நாள் டு ஒரு நாள் வந்து நீங்கள் சேஞ்ச் பண்ணலாம். அதே மாதிரி அந்த டேங்க்கில் வந்து ஓவர் க்ரௌட் பண்ணவே பண்ணாதீங்க. டேங்க்கில் ஓவர் க்ரௌட் பண்ணிங்க அப்படின்னா அது எந்த அளவுக்கு ஒரு ஸ்ட்ராங்கான ஒரு ஃபிஷ்ஷாக இருந்தாலும் சரி சீக்கிரமே இறந்து போயிடும். ஸோ நீங்கள் ஃபிஷ்ஷு நீங்கள் வந்து எந்த அளவுக்கு க்ரௌட் பண்ணுறீங்க அப்படின்றத பொறுத்து இருக்குது. அதே மாதிரி எந்த அளவு டேங்கோட ஸ்பேஸ் இருக்குது அப்படின்றத பொறுத்து இருக்குது. நீங்கள் மோட்டர் ஆட் பண்ணணும் அப்படின்னா ஆட் பண்ணலாம், ஆனால் ஆட் பண்ணாமலே வந்து உங்கள் ஃபிஷ் சர்வைவ் ஆகும் அப்படின்றது தான் ஒரு யதார்த்தம். ஓகே, இந்த வீடியோ யூஸ்ஃபுல்லாக இருக்குன்னு நினைக்கிறேன். வீடியோ யூஸ்ஃபுல்லாக இருந்துச்சுன்னா லைக், ஷேர், கமெண்ட் எல்லாம் பண்ணுங்கள். அதே மாதிரி சேனல் சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். பை.